அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிபி பியூட்டிஷியன் நோட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹேர் ஸ்பா அண்ட் அதோட நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஸ்பா யாரெல்லாம் பண்ணிக்கலாம், ஹேர் ஸ்பானா என்ன அப்படின்னா, ஹேர் ஸ்பாங்கிறது ஒரு ஹேர்க்கான ட்ரீட்மெண்ட். இப்போ ஹேர் ரொம்ப ஃபால் ஆகுது, அவங்களுக்கு ரொம்ப ஹேர் ட்ரையாக இருக்குது, மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே போய் ஹேர் ஸ்பா பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே ஹேர் ஸ்பா எப்படி பண்ணுறதுக்கான நோட்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். டைமிங்ஸ் 45 minutes, டேஸ் 15 days ஒன்ஸ். இன்ட்ரோடக்ஷன். இட் இஸ் எ ரிஜுவனேட்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் யுவர் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ஹெல்த். த மேஜர் பர்பஸ் ஆஃப் ஏ ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட் இஸ் டு ரிப்பேர் டேமேஜ். உங்கள் ஹேரையும் ஸ்கேல்பையும் நல்லா புத்துணர்ச்சியாக வச்சுக்கோன்றாங்க. அப்புறம் இதோட மெயின் ட்ரீட்மெண்ட், ஹேர் ஸ்பாவோட மெயின் பர்பஸ் என்னென்னா, உங்கள் ஹேர் டேமேஜாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ராடக்ட் டீப் நரிஷிங் க்ரீம் பாத் ஹைட்ரேட்டிங் கான்சென்ட்ரேட். இப்போ இந்த ஹேர் ஸ்பாக்கு முக்கியமான ரெண்டு க்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த க்ரீம் பாத்தும் இந்த கான்சென்ட்ரேட் தான். இப்போது ப்ளீச்சுக்கு ஆக்டிவேட்டர் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த க்ரீம் பாத்துக்கு கான்சென்ட்ரேட். இப்போ இந்த ஹேர் ஸ்பாலேயே வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது, இந்த க்ரீம் பாத்துலேயே வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து ஹேர் ஃபால் ப்ளஸ் டேமேஜுக்கு தான் வந்து நரிஷிங் க்ரீம் பாத் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப கேர்லியாக இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் வேறு க்ரீம் பாத் எடுத்துக்கலாம். அதெல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ப்ரொசீஜர் போயிடலாம். ப்ரொசீஜர் ஹேர் வாஷ். யூஸ் ஷாம்பு கம்பல்சரி, தென் லைட் டவல் ட்ரை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஹேர் வாஷ் கம்பல்சரி பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் வந்து ஸ்கேல்ப் வந்து ஸ்வெட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த க்ரீம்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஹேரில் வந்து ஒட்டாது. ஸோ ஹேர் வாஷ் வந்து கம்பல்சரி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, டீப் நரிஷிங் க்ரீம் பாத் 1 scoop. இந்த க்ரீம் சொன்ன பார்த்தீங்களா, ஹேர் ஸ்பாவோட க்ரீம் நரிஷிங் க்ரீம் பாத், அது 1 scoop எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் 2 halves பிரிச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூப்பை வந்து 1/2 ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அதில் ஹைட்ரேட்டிங் கான்சென்ட்ரேட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்டிவேட்டர் மாதிரி சொன்னல, அது ஹைட்ரேட்டிங் கான்சென்ட்ரேட் அது வந்து 1/2 bottle எடுத்துக்கோங்க. இப்போ இந்த க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா 1 scoop, அதில் 1/2 வந்து இந்த கான்சென்ட்ரேட்டை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. க்ரீம் 1/2 scoop மிக்ஸ் வித் ஹைட்ரேட்டிங் கான்சென்ட்ரேட்டை. இந்த க்ரீம் பாத் 1 scoop இருக்குல்ல, அதில் 1/2 இந்த கான்சென்ட்ரேட் 1/2 வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஸ்கேல்புக்கு மட்டும், ஒன்லி ஸ்கேல்ப். பேலன்ஸ் க்ரீம் 1/2 scoop ஒன்லி இன் ஹேர். இந்த 1/2 scoop இருக்குது பார்த்தீங்களா, கான்சென்ட்ரேட் மிக்ஸ் பண்ணாதது, அது நீங்கள் வந்து ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். கான்சென்ட்ரேட் மிக்ஸ் பண்ண இந்த 1/2 வந்து ஸ்கேல்புக்கு மட்டும் அப்ளை பண்ணணும், பேலன்ஸ் வந்து ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் அப்ளை க்ரீம் பாத் செக்ஷன் பை செக்ஷன் இன் ஆன் ஹேர். நீங்கள் இந்த எல்லாமே வந்து செக்ஷன் கிளிப் போட்டு நீங்கள் ஃபுல்லாக ஹேர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஹெட் ஸ்டீமர் 5 minutes. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஹெட் ஸ்டீமர் 5 minutes கொடுத்தா போதும். கிவ் தி ஹெட் மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் 20 minutes. நீங்கள் மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து 20 minutes கொடுக்கணும், பிளட் சர்க்குலேஷன் அண்டு ரிலாக்ஸேஷனுக்காக. நான் இந்த மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து 6 to 7 இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த டைப்ஸ் ஆஃப் க்ரீம் பாத்தும் மசாஜ் ஸ்ட்ரோக்ஸும் அப்லோட் பண்ணுறேன். ஆஃப்டர் ஹேர் ஸ்பா நார்மல் வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பு இல்லாமல் நார்மல் வாஷ் பண்ணாலே போதும். அது 20% டவல் ட்ரையும் 80% கூல் ட்ரையும் பண்ணுங்கள். டவலில் வந்து ஒரு 20% பண்ணுங்கள், கூல் ட்ரை, ஹீட் இல்லாமல் கூல் ட்ரை. ஃபேன் வீட்டில் இருந்தால் ஃபேன் முன்னாடி உட்காந்துக்கலாம், இல்லை ட்ரையர் இருந்தால் ஹீட் இல்லாமல் கூல் ட்ரை பண்ணுங்கள் 80%. இதுதான் வந்து ஹேர் ஸ்பாக்கான ப்ரொசீஜர். நீங்கள் ஆஃப்டர் 3 days வாஷ் யுவர் ஹேர் இன் நார்மல் வாஷ். நீங்கள் எந்த ஷாம்புலாம் பண்ணுங்க, நார்மலாக வாஷ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். நரிஷ் தி ஹேர், கிவ் ஷைன் அண்ட் சாஃப்ட்னஸ் டு ஹேர், ரிடியூஸ் ட்ரைனஸ், மேக் தி ஹேர் ஸ்ட்ராங், ரிடியூஸ் பிரேக்கேஜ் அண்ட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அண்ட் ரிடியூஸ் ஹேர் ஃபால். உங்களுக்கு ஹேர் ஃபால் எல்லாமே இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறையும், ட்ரை இருந்துச்சுன்னா உங்கள் சாஃப்டாக ஷைனாக கொடுக்கும், அதுக்கப்புறம் உங்கள் ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கோன்னு அப்படின்றாங்க. இதுதான் வந்து உங்கள் ஹேர் ஸ்பாக்கான நோட்ஸ். தேங்க்யூ.